இந்த மாதிரி மதங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ற பார்ட்டிக்கு ஓட்டு போடாதீங்க. அது வந்து அவங்க ஓபன்னா பார்ட்டி பேரை மென்ஷன் பண்ணல, ஆனா மதங்களுக்கு எதிராக இருக்கிற பார்ட்டியை வந்து ஓட் போடாதீங்க. பிரஜாவாணி கனடால லீடிங் நியூஸ் பேப்பருக்கு வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. மேடம் இந்த முறை கண்டிப்பா எம்எல்ஏ ஆகுறாங்க, மினிஸ்டர் ஆகுறாங்க. ஆனா நம்பர் சின்னம், கை சின்னம், ஆனா நம்பருக்கு வந்து உங்களை மதிப்பான வாக்குகள் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. பண்ணல ஆப்போசிட்ல எலெக்ஷன்ல நிக்கிறவங்க சொல்றாங்க மேடம் எதுவும் பண்ணலன்னு. எம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு, எல்லாம் வந்து நான் தான் பண்ணுது, அதுல வந்து இவங்க எம்எல்ஏ வந்து நின்றுக்கிறாங்கன்னு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் இல்ல ரோடு. இதெல்லாம் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் ஒன்னே ஒன்று பண்ணிருந்தானா காமி, அங்க வந்து இவங்க எம்எல்ஏ நின்றுந்தாங்கன்னா. அவர் சொல்றாரு அவங்க அப்பா இருக்கும் போது நாங்க லெப்ட் கால கூட முன்னாடி வச்சதுலன்னு. இன்னைக்கு குப்பம் டு மாறி குப்பம் ட்ரெயின் வேலை நின்றுக்கிறது யாரால? இன்னைக்கு அவர் இருக்கும் போது வேலை ஃபாஸ்ட் ஆயிடுச்சு, இவர் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணல. அதனால இந்த வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு இவர் பொய் பிரச்சாரம் பண்ணின்னு சும்மா ரோடு எல்லாம் வேலை ஆயிட்டு முதல்ல லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ரோட்ல நின்று ஷோ பண்றது, இதெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்றது சரியில்ல. இதெல்லாம் முழுக்க முழுக்க பண்ணது யாருன்னா ரூபா மேடம் தான். ரூபா மேடம் பண்ணது ரோடு தான் இது. அதனால ரூபா மேடம் மினி விதான சோதா பண்ணிக்கிறாங்க நம்மளுக்கு. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் மினி விதான சோதா எதுக்குன்னா, நீங்க டவுன்ல வந்து ஒரு ஆபீஸ் கிட்ட போனா 10-10 நிமிஷம் நடக்கணும், எல்லாம் வண்டியில போனோம். அந்த ஆபீஸ் எல்லாம் ஒரே இடத்துல பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஃபுட் ஆபீஸ்ல இருந்து, சிடிபிஓ ஆபீஸ்ல இருந்து, சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ்ல இருந்து, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து, நீங்க பானி எடுக்கிறோன்னா கூட அதே எல்லாம் ஒரே இடத்துல அந்த ஆபீஸ பண்ணிக்கிறாங்க. அது வந்து பெரிய சாதனை. அதனால தாலுக் ஆபீஸ் அதே மாதிரி, தாலுக் ஆபீஸ் வந்து நம்ம எது ஒண்ணுனாலும் பங்காரப்பட்டு போவோம். ஒரு தாசில்தாரை பாக்கணும்னா கூட நம்ம சைன் வாங்கிட்டு பங்காரப்பேட்டில் போனோம். பங்காரப்பேட்டில் போனா தான் நம்ம மீட் பண்ணி அதை சைன் வாங்கி வர முடியும். சைட் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் இன்னொரு நெக்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சதும் சைட் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம இங்கே பண்ணலாம். ஆல்ரெடி ஆயினுக்கு ஒர்க்கு, அந்த ஃபைல் எல்லாம் எத்தனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வெயிட் பண்ணுறாங்க, அது ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ஒர்க்கு. இப்போ நம்ம மேடம் வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு வந்துக்கிறாங்க, எதுக்கு ஓட்டு கேட்டுக்கிறாங்க? ஓட்டு கேட்டது வந்து நான் வேலை செய்ய போறேன்னு இல்லை, நான் செஞ்ச வேலைக்கோசரம் நீங்க ஓட்டு போடணும்னு கேட்டுக்கிறாங்க. மேடம் செஞ்ச சாதனை யாரும் செய்யல, கேஜிஎஃப்ல யாரும் செய்யல, இத்தனை வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் இருந்தவங்க எல்லாம் கூட யாரும் செய்யல. நம்ம ராஜா சிங் அண்ணா சொல்லுவாரு, நாங்கெல்லாம் சின்ன குழந்தைல இருந்து பாத்து நிக்கிறோம், இது வரைக்கும் இந்த மாதிரி நாங்க ரோடு பார்த்தது இல்லைன்னு. எல்லாம் கேட்கலாம் ரோடு போட்டாக்கா என்ன ஆயிடுது, ரோடு போட்டா நம்மளுக்கு வசதி இல்லையென்னு. ரோடு போட்டா தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஊர்ல வர முடியும். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நாங்க மேடம் கிட்ட கேட்டோம், ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் போடுங்க மேடம், ஒரு ரோடு வந்தா தான் நம்ம ஊர் டெவலப் ஆகும், அந்த ரோடு டிரான்சாக்ஷன் ஆனா தான் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் எத்தனை வர முடியும். அதே மாதிரி இந்த மூமெண்ட்ல எத்தனை வந்து அவங்க கொரோனா இருந்ததுனால அவங்களால வேலை செய்ய முடியல, 2 வருஷமா அவங்களால வேலை செய்ய முடியல. அப்ப கூட நம்மளுக்கு அந்த டைம்ல வந்து அவங்களால முடிஞ்சது நம்மளுக்கு அரிசியோ நம்மளுக்கு சாப்பாடெல்லாம் கூட அனுப்பிச்சுக்கிறாங்க. அந்த கோவிட் டைம்ல தண்ணி அனுப்பிச்சுக்கிறாங்க, ஃப்ரீ வாட்டர், குடிக்கிற தண்ணி, இதெல்லாம் சாதனையை செஞ்சுக்கிறாங்க. யாரோ வந்து பேசிட்டு போய்கிறாரு நம்ம ஏரியாவில், ஊரை ஒன்னும் டெவலப் பண்ணல, வெறும் அவங்க வீடை டெவலப் பண்ணுங்கிறான்னு. அவங்க வீடு நான் மாச்சுப்பட்டி மாதிரிக்குதா வீடு? நான் இதே ஊர்ல பிறந்து வந்து கட்டிக்கிறேன், நான் வீடு இதே ஒரு ஊர்ல பிறந்து வந்து என் ஊருக்கு கௌரவம் வரணும்னு கட்டிக்கிறேன். உங்களை மாதிரி ஊரை விட்டு போய் வெளியே போய் கட்டி சுசியப்பாளையம்ன்ற பேரை அழிச்சிட்டு பிஎம் ரோடுன்னு போட்டு சுத்துறேன். நான் எப்பவுமே வாழ்வேன், என் மக்களுக்கோசரம் வாழ்வேன், என் மக்களுக்கோசரம் தான் சாவேன். நீங்க என்ன ஆதரிச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அதனால நான் எதுனா தவறாக பேசியிருந்தேன், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருக்கோம். 10ஆம் தேதி மேடம் பர்த்டே, எல்லாம் தயவுசெய்து கேட்கிறேன், இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடவே கூடாது. கிறிஸ்டினுங்க முஸ்லீம்ஸுங்க யாருமே எஸ்சிங்க கூட நம்ம போடக்கூடாது, ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ்க்கு டார்கெட் நம்ம தான். ஆர்எஸ்எஸ்க்கு டார்கெட் வந்து முஸ்லீம், கிறிஸ்டின், எஸ்சி, இவங்க 3 பேரும் தான். அதனால 10ஆம் தேதி மேடம் எலெக்ஷன் வருது, அவங்களது பர்த்டே, தயவுசெய்து நம்ம இந்த டைம் அவங்கள செகண்ட் டைம் வின் பண்ண வச்சாக்கா மினிஸ்டர் ஆகிறாங்க. மினிஸ்டர் எதுக்கு ஆகிறாங்க? அவங்களுக்கு ஒசரம் ஆகுறதில்ல, பார்ட்டிக்கு ஒசரம் ஆகுறதில்ல, ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒசரம் ஆகிறாங்க.
ஊர் டெவலப்மெண்ட்டுக்கோசரம் தான் அவங்க மினிஸ்டர் ஆகுது, வேற எதுக்கும் அவங்க மினிஸ்டர் ஆகுறது இல்லை. அதனால ப்ளீஸ் தயவுசெய்து உங்களுக்கு ரெண்டு கையெழுத்து கேட்குறேன், பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க. பிஜேபியில் போய் சேர்ந்து அவங்க கிறிஸ்துவனுக்கு துரோகம் பண்ணுவோம். யாரும் ஏற்றுக்கல, நம்ம பிஷப் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாரு, நம்மளுக்கு அவரு தான் சமுதாயத்துக்கு மெயின். அதே மாதிரி முஸ்லீம்ஸு கூட சரி, முஸ்லீம்ஸ் நேற்று எல்லாம் பெரிய பெரிய லீடர் வந்து மேடம் கிட்ட மீட்டிங் போட்டு பேசிக்கிறாங்க. நேற்று நாங்கள் மைனாரிட்டியெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ நம்ம எஸ்சிங்களோ நம்ம செல்லு கேட் செல்லாங்கிற எல்லாம் டெய்லி மேடம் கிட்ட வந்து வந்து சேர்ந்துக்கிறாங்க. இதுக்கு முன் நாங்கள் யாருக்கும் பண்ண மாட்டோம், நீங்கள் நல்ல வேலை செஞ்சுக்கிறீங்களோ அந்த வேலையை பார்த்து நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் நீங்கள் தான் செகண்ட் டைம், இன்னும் இந்த டைம் 100,000 ஓட்டில் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்ட்டு அவங்க எல்லாமே அஷூரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏரியா சில பேருக்கு எதனா நம்ம தவறாக எடுத்துக்கலாம், நம்ம எல்லாம் வாலி பண்ணோம், எல்லாம் எங்கே இருக்கிறோம் குடும்பத்துக்காரன் தான். உங்கள் வீட்டில் நல்லது அச்சனம் நான் தான் வருவேன், உங்கள் வீட்டில் கெட்டு அச்சனம் நான் தான் வருவேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு நல்லதுக்கும் நீங்கள் தான் வரணும். அது மாதிரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக நின்று நம்ம மேடமுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும். தயவுசெய்து எல்லாம் 10ஆம் தேதி 6ஆம் நம்பர் கை சின்னதுக்கு ஓட்டு போடுவோம். இப்போ நம்ம எம்எல்ஏ அவங்க பேசுகிறோம். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಫಂಕ್ಷನ್, ಡೆಕೋರೇಷನ್, ಕ್ಯಾಟರಿಂಗ್ ಮುಂತಾದ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಅನ್ನ ಎಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡೋದು ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಹಾಗಾದ್ರೆ ಯೋಚನೆ ಬಿಡಿ, ನಮಗೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾಲ್ ಮಾಡಿ. ನಿಮ್ಮ ಯಾವುದೇ ಫಂಕ್ಷನ್ ಆಗಿರಲಿ, ಎಲ್ಲ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ. ನಿಮ್ಮ ಫಂಕ್ಷನ್, ನಮ್ಮ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್. ಮಂಟಪ ಬುಕ್ಕಿಂಗ್, ಡೆಕೋರೇಷನ್, ಕ್ಯಾಟರಿಂಗ್, ಇನ್ವಿಟೇಷನ್ ಪ್ರಿಂಟಿಂಗ್, ಮ್ಯೂಸಿಕ್, ಡಿಜೆ, ಫೋಟೋಗ್ರಾಫಿ, ವಿಡಿಯೋಗ್ರಾಫಿ ಮುಂತಾದ ಅರೇಂಜ್ಮೆಂಟ್ ಮಾಡಲಾಗುತ್ತೆ. ಹಾಗಾದ್ರೆ ತಡೆಯಾಕೆ, ಈಗಲೇ ಕರೆ ಮಾಡಿ. ತಾರಕ್ ಡ್ರೀಮ್ ಈವೆಂಟ್ಸ್ ಮೊಬೈಲ್ ಸಂಖ್ಯೆ 7892525699.